கடந்த திங்கக்கிழமை ஒரு நல்ல செய்தி வந்து நமக்குலாம். அதாவது இந்த கொரோனா ஒமைக்ரான் அப்படிலாம் இதுதான் அதோட வேரியண்ட் வந்து ஒமைக்ரானாக மாறுறது, அதுலேருந்து சில திரிவுகள்லாம் வந்துச்சு இல்லை அதெல்லாம் இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பரவாது அவ்வளோதான், நம்ம வந்து இந்த கொரோனாவுடைய கிட்டத்தட்ட ஒரு எண் கேமுக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் இது வந்து பெருசாக பரவாது, நம்ம இதுலேருந்து விடுதலை ஆகிடுவோம், இன்னும் கொஞ்ச நாளில் இதுலேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளில வந்துடும் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒமைக்ரானில் ஒரு வகை ஒமைக்ரான் மட்டும் எதுலேயுமே சிக்காமல் கண்டுபிடிக்க முடியாமல் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு எல்லாருக்கிட்டையும் பரவுது அப்படின்றாங்க. அது எந்த ஒமைக்ரான் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வெல்கம் டு நவீனோ வித் மீ வீரா. கொரோனாங்கிற ஒன்று நிறைய இடங்களில் பரவ ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் அது ரெண்டாவது அலை வந்துச்சு, டெல்டாவாக மாறினுச்சு, டெல்டாவாக மாறின பிறகு இப்போது ஒமைக்ரான் அப்படிங்கிற ஒரு புது வேரியண்ட்டாக உருவாகிருக்கு. இந்த ஒமைக்ரான்ங்கிற வேரியண்ட் வந்து பல இடங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. என்ன தான் வந்து ஒமைக்ரான் வேகமாக பரவினாலும் அதிகமான உயிரிழப்பை ஏற்படுத்தலை அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் ஆறுதலாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து நீங்கள் ரெண்டு டோஸ் போட்டிருந்தாலும் பூஸ்டர் டோஸ் போடணும் அப்படின்னு பல நாடுகள் பூஸ்டர் டோஸ் போட்டுறது வந்து அறிவுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஒரு மருத்துவக்குழு சொல்கிறாங்க பூஸ்டர் டோஸ் போட்டுக்கிறது நல்லதுங்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, பூஸ்டர் டோஸ் தேவை கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து கொரோனா வேக்சின் போட்டுகிட்டே இருங்க, லைஃப் லாங் நீங்கள் சேஃபாக இருக்கலாம், அதுதான் வந்து நமக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு குரூப் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னங்கண்ணா நடக்குது இங்கே, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறீங்களேன்ற மாதிரி காமன்மேனுக்கு ஒரு கோபம் வரும். ஓகேவா, அதெல்லாம் தூக்கி நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உலக சுகாதார அமைப்பு சொன்ன விஷயம் என்ன, அதுக்கப்புறம் வந்து உண்மையாகவே இந்த ஒமைக்ரான் அப்படிங்கிறது எப்படி பரவிக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி நமக்கு ஷாக்கிங்கான செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த திங்கக்கிழமை உலக சுகாதார அமைப்பினுடைய நிறுவனராக இருக்கிற டெட்ராஸ் அதனான் இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார்னா, இந்த வருடம் நாம் கம்ப்ளீட்டாக இந்த கொரோனா ஒமைக்ரான் மாதிரியான வகை வகையாக வரக்கூடிய இந்த வியாதிகள்லேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எண்டுக்கு வந்துட்டோம், இது கொரோனாவுடைய எண்ட் கேமில் தான் நம்ம இருக்கிறோம், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மாதிரி இது கொரோனாவுடைய எண்ட் கேமில் நம்ம இருக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த எண்ட் கேமில் தானோஸ் மாதிரி பெருசாக நின்றுக்கிட்டு இருக்க கொரோனாவை நம்ம அடித்து கொண்டுட்டு நம்ம எல்லோரும் வந்து சேஃப் ஆகிடுவோம், நம்ம தப்பிச்சு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார். ஓகேவா, இது சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உலக நாடுகளில் பலரும் வந்து இந்த செய்தியை வந்து அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணாங்க, செம்மையாக இருக்குது, இந்த வருஷத்தோட கொரோனா வந்து கம்ப்ளீட்டாக ஒழிய போகுது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும்ல, அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டில் ஒமைக்ரானுடைய ஒரு வேரியண்ட் வந்து பல வேரியண்ட்டாக பிரியுது, அதை கண்டுபிடிக்க முடியல, அது ரகசியமாக பரவுது அப்படின்னு இன்னொரு பக்கம் கிளப்புறாங்க. அது என்ன வேரியண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒமைக்ரானே கொரோனாவோட இன்னொரு வேரியண்ட் தான், கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை அது மியூட்டட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அதிலேருந்து 3 வேரியண்ட் உருவாயிருக்கு, ஒன்று வந்து BA.1, இன்னொன்று BA.2, இன்னொன்று BA.3 அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இந்த BA.1, BA.2, BA.3, இந்த BA.1லேருந்து பிரியக்கூடியது, அதுக்கப்புறம் BA.2லேருந்து பிரியக்கூடியது, இது ரெண்டும் தான் உலகத்தில் பல நாடுகளில் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. முக்கியமாக BA.1 வந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவிருக்கு அப்படிங்கிறாங்க. உலக சுகாதார நிறுவனத்துடைய கூற்றுப்படி BA.1ங்கிற வேரியண்ட் என்ன பண்ணுதுன்னா, அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. பட் இந்த BA.2 அப்படிங்கிற வேரியண்ட்டுகளில் இது வேகமாக பரவுது. அதாவது சமீபத்தில் டென்மார்க்கில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடியில் தெரிய வந்த விஷயம் என்னென்னா, இந்த BA.2ங்கிற வேரியண்ட்டுடைய அடுத்த ஒரு வேரியண்ட், அதுலேருந்து திரும்பா பிரிஞ்சிருக்குல்ல, அதுதான் 50%க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு பரவிருக்கு அப்படிங்கிறது. ஆனால் அது என்ன எக்ஸாக்டாங்கிறத ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டில் கூட கண்டுபிடிக்க முடியலாம். ஸோ கொரோனாங்கிறது டெல்டா ஒமைக்ரான் அப்படிலாம் மாறி மாறி வந்துச்சா, இப்போ அந்த ஒமைக்ரானே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகைகளில் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதான். ஏன் ஆர்டிபிசிஆர் சோதனையில் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு மருத்துவர்கள் சொல்கிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அது இன்னும் வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதே நேரத்தில் ஷாக்கிங்காகவும் இருக்குது. அதாவது இந்த BA.2 அப்படிங்கிற வேரியண்ட்லேருந்து புதுசாக உருவாகி இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வகையான ஒமைக்ரான் இருக்கலாம், 28 வகையான வேரியண்ட் இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி 28 வகையான வேரியண்ட் இருக்கிறதுனால எதுதான் வேகமாக பரவுதுங்கிறத எப்படிங்க கண்டுபிடிக்குதுன்ற மாதிரி அவங்க குழம்பி போயிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த BA.2 அப்படிங்கிற ஒமைக்ரானுடைய வேரியண்ட் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்லேயே கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதுனால, நமக்கு கொரோனா இருக்குது இல்லை நமக்கு வந்து ஒமைக்ரான் பாதிப்பு இருக்குன்னா கூட நம்ம டெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு பாதிப்பு இல்லைங்கிற ரிசல்ட் வரும், அதாவது நெகட்டிவ் அப்படின்னு வரும் இல்லை ஃபால்ஸ்னு வரும். இந்த மாதிரி ரிசல்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்போம், எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசிக்கிட்டு இருப்போம். பட் அந்த நேரத்தில் இன்னொருத்தருக்கு நம்மகிட்டருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய புதிய வகை ஒமைக்ரான் இருக்குல்ல, ஆர்டிபிசிஆர் சோதனையிலேயே தெரியாமல் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகுதுல, அது வந்து பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத வந்து இன்னும் உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா டெஸ்ட்லேயே அது வந்து வரலை அப்படிங்கும்பொழுது அப்புறம் இங்கேருந்து போயிட்டு கண்டுபிடிக்கிறது அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துமான்னு, 4 பேருக்கு ஏதாவது பாதிச்சு பிரச்சனை ஏற்படுத்தினா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. அதனால தான் மருத்துவர்கள் திரும்பவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் சேஃபாக இருங்க,
கொரோனா வந்து டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருந்தாலும் இந்த வருடத்தில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த புதுசாக ஆர்டிபிசிஆர் சோதனையிலேயே செக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேரியண்ட் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஒமிக்ரானுடைய BA.2 உடைய இன்னொரு வேரியண்ட் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அது 28 வகையாக வந்து பிரிஞ்சு கிடக்குன்ற சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, மாஸ்க் போட்டுங்க, கையை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க, வேறு வழியே கிடையாது அப்படின்றாங்க. இந்த BA.2 வேரியண்ட்டுடைய பாதிப்புகள் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, அது ரகசியமாக பரவுது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கும்பொழுது, இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு 2-3 நாள் சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க டிபி பரிசோதனை மேற்கொள்கிறது நல்லது. அதாவது டியூபர்க்ளோசிஸ் இருக்கா, காசநோய் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு பக்கம் மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. இது வரைக்கும் கொரோனா நோயாளிகளுக்கு HIV டெஸ்ட் மட்டும் தான் இருக்கலை, மற்றபடி எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு கிட்டத்தட்ட. அந்த ரேஞ்சில் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே நம்ம நிறைய இந்த ஸ்டீராய்டு மருந்தெல்லாம் வந்து போட்டாங்க. செகண்ட் வியூ வந்தப்போ நிறைய பேருக்கு வந்து கொரோனா பாதிப்பு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அப்படி தீவிரமாக இருந்த டைமில் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு நபரை வந்து சரி பண்ணுறதுக்காக ஸ்டீராய்டு மருந்தெல்லாம் கொடுக்க விட்டுருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டீராய்டு மருந்தெல்லாம் கொடுத்ததுனால அதனால் வந்து வேறு சில பாதிப்புகள் சைடு எஃபெக்ட்ஸும் வந்துச்சு. அதில் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இந்த கருப்பு பூஞ்சை தாக்குதல் அப்படிங்கிறது வந்துச்சு. கருப்பு பூஞ்சை தாக்குதல், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பூஞ்சை தாக்குதல்லாம் நிறைய சொல்லிட்டுருந்தாங்களே. ஸோ இந்த மாதிரி தாக்குதல்லாம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது. கொரோனா வந்து உள்ளே இருக்கும்பொழுது அது கொரோனாவால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும்போது ஈஸியாக உள்ளே போயிட்டு உக்காந்துடும் அப்படின்னாங்க. ரெண்டாவது, இந்த ஸ்டீராய்டு மருந்து கொடுக்கப்பட்டதும் ஒரு காரணம் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. ஸ்டீராய்டு அதிகமாக பயன்படுத்தும்பொழுது அது கருப்பு பூஞ்சை மாதிரியான நோய் தொற்றை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் மருத்துவ உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அதிலேருந்து தான் இப்போ அடுத்த கட்டமாக இந்த விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஸ்டீராய்டு மருந்து எடுத்துக்கிட்டவங்க, இல்லை ஒமைக்ரான் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து மறுபடியும் அதிகமான வந்து சளி இருக்குது, சளியை வந்து காரி துப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, சளி தொல்லை இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு ஒரு டிபி டெஸ்ட் எடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் உங்களுக்கு சளி தொல்லை இருந்தால் நீங்கள் டிபி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 2 வாரம், அதிகபட்சம் 3 வாரம். 2 வாரத்திலிருந்து 3 வாரத்துக்கு உங்களுக்கு வந்து சளி உங்களை விட்டு போகவே இல்லை, சளி தொந்தரவு இருக்குது, இருமிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிபி டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லதுன்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. நம்ம உடம்புல எப்போவுமே சளி இருக்கும், அந்த சளியை சீரான இடைவெளியில் நம்ம வந்து வெளியேற்றுவோம். அதுக்காக தான் நமக்கு வந்து அப்பப்போ கோல்டெல்லாம் வருது. பட் இந்த கொரோனா வரும்பொழுது அதுக்காக நம்ம சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறோம். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் தாண்டி இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி உள்ளே வந்து தங்குது. அப்படி தங்குறதுனால அது அடுத்த கட்டமாக காசநோயாக மாறுறது கூட, காசநோய் பாதிப்பை ஏற்படுத்துறது கூட, இல்லை காசநோய்க்கான வைரஸ் உள்ளே போகிறது கூட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு மேலே சளி தொந்தரவு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கு, இல்லை 3 வாரத்துக்கு மேலே சளி தொந்தரவு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு ஒரு டிபி டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறதான் இப்போதைக்கு மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலாக இருக்குது. ஸோ இதான் விஷயம். அதாவது BA.2 அப்படிங்கிறது ஒமைக்ரானுடைய ஒரு வேரியண்ட். அந்த வேரியண்ட்லேருந்து புதுசு புதுசாக சில வேரியண்ட் வந்து உருவாகிருக்கு. கிட்டத்தட்ட 28 வகையான வேரியண்ட் உருவாகிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து ஆர்டிபிசிஆர் சோதனையிலே சிக்காமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி போயிடலாம். அதனால் அந்த வேரியண்ட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு வரும் இல்லை வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ சேஃபாக இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் டியூபர்க்ளோசிஸ் டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது 2 மேட்டர் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேஃபாக இருந்தாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் எல்லாருக்கும் கூடான கூட நன்றிகள். அண்ட் காவேரி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.